ஹலோ ஸ்டூடெண்ட், டிஎல் 12 மேத்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் 2.4 ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கும். இந்த ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின் மூணு இதே மாடல்ஸில் இருக்கும். கொஞ்சம் 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். சரி ஓகே. இப்போ இவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் மாடல்ஸ் ஆஃப் விசன் தட் இஸ் ஈக்குவல் டு 3. ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான் கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 7 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் பிளஸ் 6 மைனஸ் 8 ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 30 என்று கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு ஃபார்முலா ரூல்ஸ் இருக்கு. நீங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்போம், ரெண்டு ஃபார்முலாஸ் என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 2 is less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. இது ஒரு ஃபார்முலா. இதே ரூல்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும் இல்ல, அதுலனா ஆ modulus of z1 plus இது minus modulus of z2 is less than or equal to modulus of z1 minus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ரெண்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டாக தான் வருது. இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ், ரெண்டும் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். போனதில் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலா அல்லது இந்த ஃபார்முலா. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இந்த ஆன்சரு, ரைட் சைடு இந்த ஆன்சர், இந்த ரூல்ஸை வச்சு வந்து இது. இப்போ நான் இதுலேருந்து என்ன எடுத்துக்கேன், இசட்னு இங்கே கொடுத்துருக்காங்க, இசட் 1 வந்து இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ அதை இசட் 2 எடுத்துக்கேன், அல்லது இங்கே இசட்னு கொடுத்ததுனால இது இசட் 1 எடுத்துக்கேன். நம்ம தகுந்தாப்புல எடுத்துக்கிறது தான் ரைட்டுங்களா, எப்படி எடுத்துக்கிறோமோ அது என்ன தான். சரி ஓகே. இப்போ லெட் இசட் 1 தட் இஸ் ஈக்குவல் 6 மைனஸ் 8. அப்போ நான் இசட்டை வந்து இசட்டாகவே இருக்கணும், இசட் 1 இருக்குது. அப்போ இசட் 1 மாடுலஸ் ஆஃப் இசட் 1 இந்த ரூல்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்னா, எப்படி கான்செப்ட் கொண்டுட்டு வந்தோம்னா, இதை இசட் 1 எடுத்துக்கிட்டு இதை இசட்னு வந்துச்சுன்னா, எனக்கு ரூல்ஸ் பண்ணி மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல், மாடுலஸ் ஆஃப் ப்ளஸ் வந்துருக்கிறதுனால இசட் ப்ளஸ் இசட் 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 1 இப்படியே கொண்டுட்டு வரணும். இந்த ரூல்ஸ் கொண்டுட்டு வரணும். இப்போ சிம்பிளாக நம்ம இசட் 1 எடுக்கிறது, இசட் 1 கொடுத்ததுனால இசட் 2 இசட் 1 எடுக்கணும், அவ்வளோதான். சரி ஓகே, எனக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் 2 தேவை, இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் இசட் 2 நான் கண்டுபிடிச்சிடேன், அவ்வளோதான். மாடுலஸ் ஆஃப் இசட் 1 கண்டுபிடிச்சிடேன். மாடுலஸ் ஆஃப் இசட் 1 தட் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைரக்டாக 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 100 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் 1 வேல்யூ 10, அவ்வளோதான். ஆன்சர் சிம்பிளாக வரும். நம்ம பாருங்க இந்த ரூலில் இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஆன்சர் தான் 2, இந்த ஆன்சர் தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூஸ் 3 கிவன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 1 வேல்யூஸ், மாடுலஸ் ஆஃப் இசட் 1 வேல்யூஸ் 10 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல், இசட்ங்கிறது இசட்டாகவே இருக்குது, ப்ளஸ் இசட் 1ங்கிறது 6 மைனஸ் 8 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல், மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூஸ் 3 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் 1 வேல்யூஸ் 10. ஆன்சர் இஸ் 4. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 7 வரும், இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 30. நெகட்டிவ்க்கு மாடுலஸ் எடுத்தால் பாசிட்டிவாக தான் கொடுக்கும். அப்போ 7 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஐ இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 30. ஹென்ஸ் தி ப்ரூஃப். இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்கோம். ஏ ப்ளஸ் வரலாம், மைனஸ் வரலாம், ரெண்டு கான்செப்டில் எது வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்தப்பில் சேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வரலாம். ஆன்சர் சிம்பிளாக தான் வரும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதேமாதிரி 4th கொஸ்டின், 5th, 6th மூணு இதே மாடல்ஸில் இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம், சிம்பிளான மெத்தட்ஸ், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸும் இருக்கும். இதுலேயே எக்ஸாம்பிள் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இசட் 1, இதே இசட் 1, இசட்னே இருக்குது. அப்போ இசட் 2, இசட் 1 எடுத்துக்கணும், அவ்வளோதான் ரூல்ஸ். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.